டியர் வியூவர்ஸ், மீண்டும் உங்களை சந்திக்கையில் மகிழ்ச்சி. என் பேர் நடராஜன். நான் வந்து பேங்க் ஆஃப் பரோடாவில் ரிட்டையர்டு சீனியர் மேனேஜராக இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு ஏற்கனவே வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் இல்லைன்னா அது பொதுவாக செலான் எப்படி நிரப்பணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதில் ஒன்று விட்டுருக்கோம் அப்படின்னா, நீங்கள் இதை வந்து தமிழ்லையும் நிரப்பலாம், ஆங்கிலத்திலையும் நிரப்பலாம், இல்லை உங்களுக்கு எந்த மொழி தெரியுமோ அதில் நிரப்பலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. வச்சுக்கலாம். அது முதல்ல என்ன சொல்லியிருக்கேன்னா, கேஷ், அதாவது வந்து நேராக பணமாக கட்டுறீங்க அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, செக் கொடுக்குறாங்க. செக்குங்கும் போது இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து பேங்க் ஆஃப் பரோடாவில் கணக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து வேறு பேங்க், உங்களுக்கு பணம் தரணும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு வச்சுக்கோங்க சப்போஸ், அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா செக் அவங்க கொடுத்தா, நீங்கள் பேங்க் ஆஃப் பரோடாவில் எப்படி வந்து அதை வந்து கலெக்ஷனுக்கு போடணும், எத்தனை நாள் ஆகும், இந்த டீட்டெயில்ஸ்க்காக வேண்டி போகணும். இனி வந்து பேங்க்ல வந்து பேங்க் ஆஃப் பரோடாவில் வந்து டெபாசிட்டுக்கு வந்து செக் டெபாசிட்டுக்குன்னு தனியாக மெஷின் இருக்குது. குறிப்பாக கோயம்புத்தூர் மெயிலெலாம் போனீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா டெபாசிட் செக் டெபாசிட்டுக்கு தனியாக வந்துருங்க. நீங்கள் அந்த மிஷினில் போடும்போதே அது வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கேட்கும், அதோட அந்த செக்கோட காப்பியும் உங்கள் கையில் வந்துடும். நீங்கள் அதுக்கு வந்து தனியாக செலானே எழுத வேண்டியது கிடையாது. மிஷினில் போனீங்கன்னா அது வந்து மிஷினே உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க, எல்லாம் நீங்களே பார்த்தீங்கன்னா போதும் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சது. இப்போ நான் மிஷினுக்கு போக, ஏன்னா மிஷினை பற்றி வந்து ரெண்டாக பார்த்துக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், நார்மலாக ஒரு ஆள் வந்தார், அவர் ஒரு செக் இருக்கு, வேற பேங்க் செக் இருக்கு, அவர் இந்த பேங்க் வர்றார், நம்ம பேங்க் வந்துட்டார், அவருக்கு கணக்கு வந்து வேற பேங்க், அவருக்கு வந்து இது எப்படி டெபாசிட் பண்ணணும்னு தெரியுது, அவருக்கு வந்து இது எப்படி டெபாசிட் பண்ணலாம் அப்படிங்கிறது. இதில் இன்னொரு முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் பாம்பேயில் உங்களுக்கு கணக்கு இருக்குது, நீங்கள் கோயம்புத்தூர் இருக்கீங்க, கோயம்புத்தூரில் வச்சு என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு வந்து செக் தந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இங்கேயே கிளியரிங்கில் போட்டுடலாம். அதாவது இந்த கலெக்ஷன் வந்து பக்கத்து பிரான்ச், எந்த பிரான்ச் இருக்கோ அந்த பிரான்ச்சில் நீங்கள் அதனால நீங்க என்ன பண்ணுங்க, முடிஞ்ச அளவு சிட்டி பிரான்ச்சஸ் இருந்துச்சுன்னா உடனே பண்ணிடுவாங்க, ரூரல் பிரான்ச்சும் என்ன பண்ணுவாங்க, அவங்களும் ரிவியூஸ் பண்ண மாட்டாங்க, அங்கே வந்து வாங்கி என்ன பண்ணுவாங்க, அவங்க ஸ்கேன் பண்றது, இல்லை அவங்க வந்து பக்கத்தில் இருக்கிற எந்த சென்டர் வந்து கிளீனிங் சென்டரும் அவங்க கொடுத்துருவாங்க, அவங்க உங்களுக்கு கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவு 11 மணிக்குள்ள இந்த செக் கலெக்ஷனை போட்டீங்கன்னா, அன்னிய தேதியில சாயங்காலம் 6 மணிக்கு மேலே உங்களுக்கு கணக்கில் வர்றதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு. அப்படி இல்லைன்னா அடுத்த நாள் சாயங்காலம் 6 மணிக்கு நீங்க அதுக்கு 6 மணிக்கு இல்லை, சில சமயம் 7 மணி ஆகலாம். ஏன்னா அந்த கிளியரிங் க்ளோஸ் பண்ணி அது வெளியே வரதுக்கு கொடுத்து உங்களுக்கு கொஞ்சம் டைம் வருங்க. அதனால வந்து நீங்க தான் சொன்னீங்க அன்னைக்கே வரும் அப்படின்னு அந்த மாதிரிலாம் அது பண்ணாதீங்க. அந்தந்த பேங்கோடைய சட்டத்திட்டத்தின் படி கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம், குறிப்பு 3 நாளைக்கு மேலே எங்கேயுமே ஆகாதுங்க, 2வது நாள் பொதுவாகிடும். சில வேகமாக இருந்ததுன்னா சேம் டே கூட ஆகும். அதனால எப்படி இருக்குங்கிறது நான் வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷனுக்கு வேண்டி தான் சொல்லணும்னு நினச்சி பேங்க் ரூல்ஸ் சொல்லுவேன். அதனால அதை பாருங்க. இப்போதைக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த செக்கை நீங்கள் கொண்டிருக்கீங்க, அதை எப்படி ஃபில்லப் பண்ணணும், அதாவது அந்த செலானில் எப்படி ஃபில்லப் பண்ணணும், இதை பற்றி இப்போ உங்களுக்கு போய் சொல்கிறேங்க. செல நிரப்புறதை கொஞ்சம் பாருங்க. இப்போ வந்து செக்கு எப்படி, செக்கு கையில் வச்சுருக்கிறீங்க, வேறு பேங்கோட செக் இருக்குது, உங்களுக்கு கணக்கு வந்து பேங்க் அப்புறம்தான் வச்சுருக்கோங்க. இப்போ இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறீங்க, அந்த செக்கை வந்து எப்படி வந்து பேங்கில் வந்து கலெக்ஷன் போடணும் அப்படிங்கிறது நிரப்புறது. இது வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் தெரியலைன்னா அதை தமிழ்லேயே எழுதுங்க. டெபாசிட் இன் பிரான்ச் அப்படின்னா கோயம்புத்தூர் மெயின் தமிழ் எழுதுங்க. மை அக்கௌண்ட் வித்து, நான் அதில் சொன்ன மாதிரி முதல்ல சொல்லியிருந்தேன், தூத்துக்குடின்னு சொல்லுங்க, தூத்துக்குடின்னு எழுதுங்க. உங்கள் பேர் என்ன, உங்கள் பாஸ்போர்ட்டில் இருக்கோ அதை தமிழ் எழுதுனா தமிழ் எழுதுங்க, தப்பே கிடையாதுங்க, இங்கிலீஷில் தான் எழுதுங்கிற கட்டாயம் இல்லை. அதே மாதிரி கணக்கு நம்பர் வந்து உங்களுக்கு அந்த ஃபுல் நம்பர் எழுதுங்க. இப்போ தேதி, இன்னைக்கு தேதி வச்சுங்க, சுமாராக இன்றைக்கி வந்து 18 வச்சுக்கோங்களேன், 18/5/2017. அது மாதிரி டெபாசிட்டட் இன் பிரான்ச், இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேங்க, கோயம்புத்தூர் மெயின் அப்படி கொடுத்துருக்கேன். நான் இப்போ சுமால் அட்ரஸ் எழுதுறேன், நீங்கள் சுமால்லையும் எழுதலாம், தப்பே கிடையாது. இப்போ கணக்கு மை அக்கௌண்ட் வித்து கோயம்புத்தூர் மெயின்லேயே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதே கோயம்புத்தூர் மெயின் தான், கோயம்புத்தூர் மெயின், உங்களுக்கு கோயம்புத்தூர் மெயினில் இருக்கு. இப்போ உங்கள் ஃபுல் நேம்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பேர் எழுதிட்டீங்க, பெருமாள் ராஜன்,
14 டிஜிட் நம்பர் இருக்கு, அந்த நம்பரை ஃபுல்லாக எழுதுங்க 0547. இது ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னால், எழுத்து வந்து தெளிவாகவும் புரியுற மாதிரி இருக்கணும். ஏன்னா இந்த 4 வந்து நீங்கள் எந்த பிரான்ச்சில் கணக்குறீங்களோ அந்த பிரான்ச்சோட நம்பர் தாங்க இந்த நம்பர். அது மாதிரி வரவசல் கணக்குனா எஸ்பிக்குனா 01. இன்னும் நீங்கள் வந்து இப்போ கணக்கு வந்து உங்களுக்கு வந்து 2500 வச்சுக்கோங்களேன், கணக்கு நம்பர் 2500னா இதில் வந்து 4 0 2500 என்ன உங்கள் கணக்கு. இப்போ பார்ட்டிகுலர்ஸ், இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட வந்து எஸ்பிஐ செக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எஸ்பிஐ சென்னைன்னு வச்சுக்கோங்க, சென்னை நுங்கம்பாக்கம் சென்னை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நுங்கம்பாக்கம் சென்னை. நீங்க உங்களுக்கு தெரியறதுக்கு வேண்டி செக் நம்பர் அளிக்கோங்க. அந்த டேட் என்ன டேட் ஆச்சுங்களா. இப்போ வந்து ஒரு 50,000 வச்சுக்கோங்களேன், கரெக்டாக எழுதுறது வந்து இந்த மாதிரி தெளிவாக எழுது, 50,000 வந்து 50,000 இந்த மாதிரி அழகாக அழியுது. இங்கே எழுதும்போது அதே மாதிரி ருப்பீஸ்ன்னு இருக்குங்க, டோட்டல் அமௌண்ட் இன் ருப்பீஸ்ன்னு இருக்குது, அதில் வந்து 50,000 ஒன்லி. சில ஆள் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து நாங்கள் பார்க்குறோம் ருபீஸ் 50,000 இங்கே இருக்கும், அவங்க 50,000 ருபீஸ் ஒன்லினு எழுதுவாங்க. திரும்ப திரும்ப அந்த ருபீஸ் வேண்டியது இல்லைங்க, ஏற்கனவே இருக்கு. எனக்கு தமிழ் தான் தெரியும் அப்படின்னா ரூபாய் நீங்கள் ஏற்கனவே இருக்கீங்க, 50,000 மட்டும் இந்த மாதிரி நிறுத்தி. அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இதை வந்து அப்படியே இங்கே கொண்டு வாங்க, என்னெல்லாம் நிரப்பணும் இங்கே என்ன நிரப்பிருக்கீங்களோ அதாங்க. இதில் ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது, இங்கே வரையில அழகாக கொடுத்துருக்கேன், எஸ்பிஐயில் எஸ்பிஐ ஒரு டிக்கெட் அடிச்சு கொண்டு வாங்க. அது டேட்டு 18/5/2017. இப்போ டெபாசிட்டட் இன் பிரான்ச், ஆக்சுவலி நீங்கள் என்ன பண்ணீங்க வேறு பிரான்ச்சில் பண்ணலை, கோயம்புத்தூர் மெயினில் தான் பண்ணியிருக்கீங்க, அதனால கோயம்புத்தூர் மெயின். மை அக்கௌண்ட் வித் அங்கேயும் கோயம்புத்தூர் மெயின், நீங்கள் வேறு பிரான்ச்சுக்கு பண்ணலை, வேறு பண்ணீங்கன்னா அந்த பிரான்ச் எழுதிக்கலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் பாம்பேயில் ஒரு மாதுங்கா பிரான்ச் பாம்பேன்னீங்கன்னா மாதுங்கா பிரான்ச் பாம்பேன்னு எழுதிருங்க, இது கோயம்புத்தூர் மெயின் கோயம்புத்தூர் மெயின். ஃபுல் நேம் அதே மாதிரி, எனக்கு தமிழ் தான் தெரியும்னா தமிழில் நிரப்புங்க, தப்பே கிடையாதுங்க. நம்ம இங்கே இங்கிலீஷில் நிரப்பிட்டு இருக்கனால நான் இங்கிலீஷில் நிரப்புறேன், பாதி இங்கிலீஷும் பாதி தமிழில் நிரப்பாதீங்க. நிரப்புனா ஒன்றில் எல்லாமே இங்கிலீஷில் நிரப்புங்க. இங்கே ஒன்று கொடுத்து நான் டைப் ஆஃப் அக்கௌண்ட் நீங்கள் நாங்கள் டிக் பண்ணியிருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணுங்க, எஸ்பி சேவிங்ஸ் இதை குறிச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுடைய ஃபுல் நம்பர், இந்த இது முக்கியமாக பார்த்துக்கோங்க. திரும்ப திரும்ப நான் சொல்கிறது என்னென்னா, இந்த முதல் 4 நம்பர் தான் நீங்கள் எந்த பிரான்ச்சில் அக்கௌண்ட் எந்த பேங்க்ல எந்த பிரான்ச்சில் கணக்கு வச்சுக்கீங்களோ அந்த பிரான்ச்சோட போடுங்க. கோயம்புத்தூர் மெயின் எடுத்தீங்கன்னா இந்த பிரான்ச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த பிரான்ச்சோட போடுங்க. 01 பேங்கை பொறுத்தவரை 01 வந்து சேவிங்ஸ் பேங்க், 02 அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட், இந்த மாதிரி 01 03 04 05 அந்த மாதிரி 01 வச்சுருக்காங்க. இது வந்து அந்தந்த லோன் செலானம் அதாவது நிரப்பும் போது உங்களுக்கு நான் சொல்லுவேன். இப்போதைக்கு வந்து 01. இதை நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ண வேண்டாம், உங்களுடைய பாஸ்புக் இல்லைனா ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கு. அதே மாதிரி ஃபுல்லாக இலைகளில் எந்த காலமும் விடாதீங்க, எல்லா காலத்தையும் கம்ப்ளீட்டாக நிரப்பிடுங்க. ஏன் அப்படின்னா சப்போஸ் இதை விட்டுட்டீங்க, இதிலே 2 இல்லை 1 போதான் மாற்றி போட்டீங்கன்னா 12,500 ஆக்சுவல் கணக்கு நம்பர் 2,500 இங்கே 12,500 வந்துடும். அதனால் அந்த மாதிரி இல்லாமல் தெளிவாக எழுதிங்க, இங்கே சேவிங்ஸ் பேங்க் எழுதிங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேங்க்ஸ் நேம் அண்ட் பிரான்ச், இது வந்து பேங்க்ஸ் நேமுங்கிறது வந்து எந்த பேங்க்குள்ளே செக் நீங்கள் கொடுத்து உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்களோ அந்த பேங்க். இது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எஸ்பிஐ நுங்கம்பாக்கம் சென்னை, நுங்கம்பாக்கம் சென்னை செக் நம்பர். செக் நம்பர் அதில் வந்து 6 இருக்கு, அந்த 6 எழுதிருங்க, 6 பொதுவாக 6 இருக்கு. அப்படி போட்டு தேதி அந்த செக்கில் என்ன தேதி இருக்கோ அதை அப்படியே போடுங்க, செக்கில் இருக்க தேதி நீங்கள் போட்டுருங்க. இந்த இதில் வந்து ரூபீஸ் செக்கில் என்ன இருக்கு, 50,000 ரூபாய், இங்கேயும் அதே மாதிரி 50,000. இதுலையும் என்ன பண்ணுறீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் வேர்ட்ஸ்லையும் எழுதுனுங்க, 50,000 only. இங்கே தமிழ் எழுதுனா கூட நீங்கள் 50,000 மட்டும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பேங்கில் செய்கிற ஒரே தப்பு, ருபீஸ் 50,000 ஏற்கனவே ருபீஸ் இருக்கும், அவங்க 50,000 ஒன்லினு எழுதுவாங்க, அது வேண்டாங்க. அதுக்கு போல் என்ன பண்ணிடுங்க, 50,000 ஒன்லி போட்டுறீங்க, உங்கள் கையெழுத்த நீங்கள் போடுறீங்க,
யார் டெபாசிட் பண்ணுறீங்களோ கையெழுத்து, அவங்க மொபைல் நம்பர் கட்டாயம் எழுதுங்க. அந்த உங்களுடைய கம்ப்ளீட்டு மொபைல் நம்பரை எழுதுங்க. திரும்ப திரும்ப நான் ஏன் மொபைல் நம்பர் எழுதிங்கன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு சப்போஸ் இதில் எழுதுனதில் என்ன மாதிரி வித்தியாசம் வந்து போச்சு அப்படின்னா பேங்க்லேருந்து கூப்பிட்டு கேட்பாங்க, கட்டாயம் கேட்பாங்க. நீங்கள் செக் போட்டிருக்கீங்களா? ஆமாம் அப்படின்னா எந்த கணக்கு போட்டீங்க, என்ன பண்ணீங்கன்னு கேட்பாங்க. இதை அந்த மாதிரி வர சமயத்தில் பேங்க்காரங்களே வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, கூப்பிட்டு சரி பண்ணிக்கிடுவாங்க. எங்களை இல்லைன்னா உங்களை கூப்பிட்டு இதை வந்து சரி பண்ணி கொடுத்துட்டு போங்க, ஏன்னா நீங்கள் கவுண்டர் ஃபைல் என்ன எழுதிருக்கீங்கன்னு தெரியாது, ரெண்டுலேயும் வேறு வேறு எழுதிருந்தீங்கன்னா அது தெரியாது. அதனால் கூப்பிட்டு உங்கள்கிட்ட கேட்டுக்கிடுவாங்க, கேட்டு உங்கள்கிட்ட என்ன பண்ணாங்க அதை ஃபில்லப் பண்ணிக்கிடுவாங்க. சரிங்க, இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரெண்டு விதத்தில் சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஏற்கனவே ஒரு பழைய சேப்டரில் என்ன கொடுத்துருக்கேன், கேஷை எப்படி டெபாசிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, கேஷ்க்காக காலம் இருக்குது, நான் இதை பற்றி கையே விற்கிறதில்ல. செக்குக்கான காலம் இது, நீங்கள் வந்து செக்கு கிளியரிங்கில் போடுறீங்க. இது எனக்கு பேங்கில் கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கவுண்டர் ஃபைலு ஒரு சீல் வச்சு கையெழுத்து கொடுத்து தந்துடுவாங்க, அதை நீங்கள் வச்சுக்கோங்க. பொதுவாக காலையில் 11 மணிக்குள்ளே கொடுத்துட்டீங்கன்னா அன்னைய டேட்டில் அவங்க எடுத்துக்கிற பார்ப்பாங்க. அது வந்து சப்போஸ் வாலியம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்த நாள் எடுப்பாங்க. அடுத்த நாள் சாயங்காலம் எப்படினாலும் 8 மணிக்குள்ளே உங்களுக்கு வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர வந்துடுது. அதுக்கு பிறகு நீங்கள் ஏடிஎம்ல எடுக்கிறது, அதாவது இந்த செலான் நேரப்படுங்க, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இல்லைங்க, எனக்கு அதில் இன்னும் சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க, நான் வந்து என்ன பண்ணுறேன் அதையும் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். ஆச்சுங்களா?